வெல்கம் டு கம்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டை பணியாரம். முட்டை பணியாரத்துக்கு வீட்ல முட்டை, அரிசி மாவு இப்படி எல்லாமே இருக்கிற ஜாமான் வச்சே செஞ்சிரலாங்க. மூணு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல மூணு முட்டையை நல்லா உடைச்சு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, ரெட் chili பவுடர், சிகப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருப்போம்ல அதையும் ஆட் பண்ணி, இது கூட நான் இப்ப காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா பீட் பண்ணி, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ், உங்ககிட்ட கேப்சிகம் இருந்தா கேப்சிகம் போட்டுக்கோங்க, இல்லை எதுவுமே இல்லைன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் மட்டும் கூட போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறோங்க. சும்மா பேருக்குன்னு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, எதுக்கு அப்படினா கட்டி விழுந்துராம இருக்கிறதுக்காக சேர்க்கறோம். இந்த அரிசி மாவு போட்டு நீங்க முட்டை பணியாரம் பண்ணீங்கனா பணியாரம் அப்படியே பணியாரம் மாதிரியே திக்கா வரும். வெறும் முட்டை மட்டும் போட்டு காய்கறி போட்டு பண்ணீங்கனா சூடா இருக்கும்போது பணியாரம் புஃப்ன் இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பணியாரம் சப்பி போயிடும், இந்த மாதிரி அமிங்கிடும். அதனால நீங்க இந்த அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்க, நல்லாவே பஃப் பஃப்னு வருங்க, டேஸ்டும் நல்லா இருக்கும். முட்டை ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அப்ப நுணுக்குன மிளகு தூள் போட்டுருக்கேங்க, போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பணியார கல் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பணியார முட்டை பணியாரத்துக்குரிய மாவை அந்த குழி நிறைய நிறைய ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். முட்டை வேகிறதுக்கு 2 நிமிஷம் தாங்க ஆகும். அதனால 2 நிமிஷத்துல திரும்ப திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா திருப்புங்க, பிஞ்சிரும். அப்புறம் பிஞ்சிராம மெதுவா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வேக வச்சுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கலரா வேணும் அப்படிங்கிறவங்க திரும்ப ஒரு 2 தடவை திருப்பி போட்டு கொஞ்சம் மீடியம்ல இருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் மாத்தி வச்சுக்கோங்க. மாத்தி வச்சுட்டு குக் பண்ணீங்கன்னா அதுக்கு மேல எல்லாம் நல்லா கலர்ஸ் வந்துடும். இப்போ நம்ம முட்டை பணியாரம் ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.